வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிரார்த்தனை நொடியில் பலிக்க. பிரார்த்தனைனாலே நம்முடைய தேவை, அதாவது நம்முடைய ஆசை. எந்த ஒரு பிரார்த்தனையும் பலிக்கும், ஆனால் அது நியாயமான பிரார்த்தனையாக இருக்கணும். பலிக்காத பிரார்த்தனைன்னு ஒன்று இல்லவே இல்லை. என்ன, சில நேரங்களில் தாமதமாகலாம். அது தாமதமாகுதுன்னா அருள் நமக்கு வருவதற்கு நம்மகிட்ட ஏதோ தடை இருந்தால் தாமதமாகும். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆழ் மனதில் என்ன இருக்கோ அதுதான் நிறைவேறும். நம்ம மேல் மனதில் ஒன்று ஆசைப்பட்டுட்டு நம்ம ஆழ் மனசில் அது நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு சந்தேகம் இருந்துருந்ததுன்னா அந்த சந்தேகம்தான் வேலை செய்யும். பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன நியமங்கள்னு ஒன்று இருக்குது. நம்ம இதுவரை பண்ணுற பிரார்த்தனை முறைகள் எல்லாம் பெரும்பாலும் கொஞ்சம் மூட நம்பிக்கைகளாகும். பல பேர் பல விதமாக சொல்லி கொடுத்த பல முறைகளை கையாண்டு தோல்வி அடைஞ்சு விரக்தியில் வெறுப்பாயிட்டாங்க நிறைய பேர். பிரார்த்தனைங்கிறது இறைவனுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு. இறைவன்னா வெளியில் இருக்கிறதா நினைக்கிறோம், உள்ளே தான் இருக்கார். உள்ளே இருக்கிறவரோட நீங்கள் மௌனமாக தியானத்தில் உட்காந்திங்கன்னா தியானத்தின் வழியாக அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என்னத்தையோ பண்ணி 49 வருஷத்தை வீணடிச்சிடுறோம். அதனால் ஒரு சாதாரணமாக ஒரு கவுன்சிலரை, ஒரு கவர்னரை பார்க்கணும்னா எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு மனு கொடுக்கணும்னா 1008 ப்ரொசீஜர் இருக்குது. நம்முடைய இறைவனுக்குரிய அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்தியை நம்ம துணைக்கு அழைக்கிறோம். நம்ம பிரார்த்தனை பலிக்கணும்னா அதுக்கு வேண்டிய ஒரு நியமங்கள் இருக்குது. நம்முடைய ஆசையும் பிரார்த்தனையும் அதில் உள்ள உண்மையும் நமக்கு நிச்சயமாக அதை வேணுங்கிற அக்கறையும் இருந்ததுன்னா நிச்சயமாக கொடுப்பார். அதுக்கு நீங்கள் பரிகாரம்லாம் செய்ய வேண்டியதில்லை. எந்த விதமான பூஜை புனஸ்காரம் அவசியமே இல்லை. இறைவன் உங்களை படைத்திருக்கிறார். உங்களுக்கு எது தேவையோ கேட்குறீர்கள், அதை கொடுப்பது ஒன்றே அவனுடைய வேலை. இதில் வேறு எந்த மீடியேட்டரோ எந்த விதமான சம்பிரதாயமும் கிடையாது. அதனால் நம்ம கேட்குறோம், என்ன பெருசாக கேட்டோம், ஒரு கல்யாணம், ஒரு வீடு, ஒரு குழந்தை குட்டி, அவ்வளோதான். என்ன 500 கப்பல் கேட்டோமா இல்லை ஏர் இண்டியாவை கேட்டோமா, ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிரார்த்தனையில் யாருமே போய் எனக்கு ஒரு 50 கப்பல் வேணும், எனக்கு ஒரு 200 விமானம் வேணும் யாரும் கேட்டதே இல்லை. கேட்குறது எல்லாமே சின்ன சின்னத்தான். பிரார்த்தனைன்னா நமக்கு என்ன தேவையோ அவன் கொடுப்பான். கேட்குறத கொடுத்தான்னா பாருங்கள், அது அருள். நீங்கள் கேட்குறத கொடுக்கலையா பரவாயில்ல, அது பேரொருள்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் கேட்டால் உடனே கொடுத்தணும்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. கொடுக்கலன்னா நல்லதுங்கிறதும் இருக்குது. இப்போ பிரார்த்தனை பண்ணால் பழிச்சு தானே ஆகணும், பழிக்கும். பழிக்க வேண்டிய நேரத்தில் பழிக்கணும், அதுக்கு வேண்டிய பொறுமை வேணும், நிதானம் வேணும். அப்போது பிரார்த்தனைக்கு எதிரான குணங்கள் இருந்ததுன்னா, நீங்கள் வேலை வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் நான் காலையில் எந்திரிக்க மாட்டேன்னா, வேலை வேணும் எங்கள் வீட்டுக்கு மாடியிலே வேணும்னா, அதுதான் எதிரான குணங்கள். உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, கடவுள்கிட்ட கேட்டு ஒரு விஷயம் தாமதமாகுதுன்னா ஒரு காணிக்கையை முன்னாடியே எடுத்து அந்த தெய்வத்துக்கு வச்சுருங்க. அது அன்னையோ இல்லை அரவிந்தரோ அல்லது ஆஞ்சநேயரோ அல்லது ராகவேந்தரோ, எந்த தெய்வம் நீங்கள் யாரை விரும்புகிறீங்க, யாரை ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடியே ஒரு காணிக்கை எடுத்து அங்கே வச்சுட்டு இந்த பிரார்த்தனை முடிச்சு கொடுன்னு நம்பி ஒப்படைச்சிட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போயிடுங்க. அது தானே நடந்துடும். உங்களுடைய நம்பிக்கை தான் பலனை தரும். பிரார்த்தனைங்கிற பேரில் அடம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் தப்பு. ரெக்வஸ்ட் பண்ணலாம், கொடுத்தா பார்த்துக்கோ, கொடுக்கலாம் விட்டுரு, அவர் தர விருப்பம் இல்லை, நமக்கு நல்லது இல்லை, வேண்டான்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணணும். எனக்கு தோணுது, கேட்குறேன், நீ பார்த்து முடிவு பண்ணு, அதுதான் நியாயம். அதனால் நம்ம வீடும் நம்முடைய மனமும் சுத்தமாகவும் அழகாகவும் லட்சணமாகவும் இருந்ததுன்னா இறைவனுடைய அருள் வீடு தேடி வரும். நம்ம பகவானுடைய பிடியில் இருந்தோம்னா அவர் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் நமக்குள்ளே ஒரு சாத்தான் ஒளிஞ்சின்னு இருக்கு, அந்த சாத்தாங்கிற மைண்டு பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா பகவானுடைய கிருபை கிடைக்காது. இறைவனுக்கு கட்டுப்படணும். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு நம்பணும். இறைவன் செய்வார்னு நீங்கள் நிதானமாக இருக்கணும். இறைவனை அடைவதற்கான, அவன் உதவியை பெறுவதற்கான,
அவனோடு தொடர்பு கொள்வதற்கான நீங்கள் தியானத்தில், மௌனத்தில், ஆழத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணினால் அவன் அருள்வான். அதை விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற தீய சக்திகள் சொல்கிற அவசரம், படபடப்பு, பதட்டம், என்ன பண்ணால் சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் அவசரத்திலையும் இறைவனை ரொம்ப நெருக்கினீங்கன்னா அதுக்கு பேர் பிரார்த்தனை இல்லை. பிரார்த்தனை என்பது சொல்வது. பிரார்த்தனை என்பது சொல்லக்கூடிய தெய்வம் யாரோ அவரின் திருநாமத்தை சொல்வது. ஆஞ்சநேயரிடம் சொன்னால் சொல்லிவிட்டு ஆஞ்சநேயரின் பெருமையை நீ அசை போட்டால் அந்த பிரார்த்தனை நிறைவேறும். அன்னையிடம் சொல்லிவிட்டால் அந்த பிரார்த்தனை நிறைவேறும். சொல்லிய பிறகு அன்னையின் பெருமைகளை பற்றி நீ உணர வேண்டும். அன்னையின் முறைகளை அறிய வேண்டும். பகவான் அரவிந்தர்கிட்ட சொன்னீங்கன்னா சொல்லிட்டு அவர் திருநாமத்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் வெறும் உங்கள் சைடு இருக்கிற செல்ஃபிஷான நியாயத்தையே சொல்லிட்டு கூடாது. ஒரு முறை சொன்ன பிரார்த்தனையை 1000 முறை சொல்லக்கூடாது. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு நம்ம கேள்விப்படுறோம். கடவுள்கிட்டையும் அப்படி தான், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி தான். ஆனால் நீங்கள் 1000 முறை மந்திரத்தை சொல்லலாம், அப்போ பிரார்த்தனை நொடியில் பலிக்கும். பிரார்த்தனைனாலே பலிக்கும். எந்த பிரார்த்தனை, எப்படிப்பட்ட பிரார்த்தனை, இது உனக்கு நல்லதா கெடுதலாங்கிறத அவன் முடிவு பண்ணி சொல்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். உடனே இது நான் கேட்டபடி தரலை அப்படின்னு யார்கிட்டயோ ஓடி போய் கையில் ஒரு கயிறு கட்டுறதோ காலில் ஒரு கயிறு கட்டுறதோ என்னத்தையாவது ஒரு மூட நம்பிக்கை பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பிரார்த்தனை இல்லை, அறியாமை. அது வந்து மூட நம்பிக்கை. இறைவனை நம்பு, மனிதனை நம்பாதே. மனிதரில் சில போலிகளும் அதிமேதாவிகளும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்பி ஏமாந்தால் பிரார்த்தனை பலிக்காது. பிரார்த்தனை பலிக்கணும்னா அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். நன்றி, வணக்கம்.